வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இன்றைய தினம் சில சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பழைய விஷயங்கள் மற்றும் புது விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். மெயினாக வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து இந்த வேர்டை வந்து உபயோகப்படுத்துவாங்க, எம்பார்கோ. வாட் இஸ் அன் எம்பார்கோ? அதாவது தடை. அதாவது ஒரு நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் அஃபீஷியல் பேன், அதாவது ட்ரேடு வர்த்தக மூலமாகவும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி மூலமாகவும் பேன் பண்ணுறது தான் வந்து எம்பார்கோ. ஸோ கடந்த காலத்தில் அரபு நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1973-74 அமெரிக்கா மற்றும் நெதர்லாண்டு இந்த கண்ட்ரியை வந்து டார்கெட் பண்ணினது. ஏன் டார்கெட் பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ரெண்டு நாடுகளும் அந்த சமயத்தில் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணினது. ஸோ அதனால் வர்த்தக தடையினால் என்னாச்சு, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இமீடியட்டாக இந்த எம்பார்கோ வர்த்தக தடையை உபயோகப்படுத்தினார்கள். இந்த வர்த்தக தடையை உபயோகப்படுத்தினதுனால க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்திங்கனாக்க ஒரு ஷார்ப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஏற்றம் சாதாரணமாக ஏறக்கூடிய விலையை காட்டிலும் சற்று வித்தியாசமானது என்றே கூறலாம். ஸோ அதனால தான் இந்த எம்பார்கோ பார்த்தோன்னா அஃபீஷியலி லிஃப்டட் இன் த இயர் 1974 மார்ச். ஸோ அரப் கண்ட்ரிஸ் பண்ணினாங்க. ஸோ அதனால் இந்த தடை வந்து ஒரு குறுகிய காலம் ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் இந்த லாஜிஸ்டிக் சப்ளை மற்றும் அந்த டிஸ்டப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகலை. ஸோ ஏதோ ஓடிட்டு இருந்தது. ஸோ $10 per barrel போகிற இடத்துல 4 barrel போகும், அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் பார்க்க வேண்டும். என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து அரபு நாடுகளில் வந்து வெனின்சுலா மற்றும் ஈரான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ அதனால் என்னாச்சு, இந்த ரெண்டு நாடுகளும் மற்ற நாடுகளுக்கு சப்போர்ட் செய்ததுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, இறக்குமதி செய்யும் நாடுகள் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு பேசி நீ வந்து இறக்குமதி செய், நான் உங்கள்கிட்டருந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீலும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ இது முக்கியமாக பார்த்தோம்னாக்க, 1970 குரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து $10.64 $10.64 1973 $17 1974 $53.94 த ரைஸ் ஆஃப் அல்மோஸ்ட் எவ்வளவு 407%. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் எம்பார்கோனால், அதாவது இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால குளோபல் எக்கானமி என்னாச்சு, ஒரு கெட்டிங் உண்டு டீப் ரிசெஷன்னு சொல்லலாம். ஸோ யூஎஸ் எக்கானமியில் பார்க்கும் பொழுது ஷங்க் பை 6% ஃபார் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். அதேமாதிரி ஜப்பான் எக்கானமி பார்த்தோம்னா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய எக்கானமி வந்து ஷங்க் ஆச்சுன்னு சொல்லலாம். அதேமாரி யூஎஸில் என்னாச்சுனால ப்ரைஸ் ஹைக் இன்ஃப்ளேஷன். ஸோ டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46% வந்து இறங்கினது ஃப்ரம் த பீக்கு. இது இன்னொரு பியூட்டிஃபுல் என்னென்னா, டோ ஜோன்ஸ் வந்து செட் பண்ணினது 1973 1020 அப்படிங்கிற பாயிண்ட்டில் ஆரம்பித்து பேர் வந்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா 46% 2 வருஷத்தில் இறங்கியிருக்கு. இந்த டோ ஜோன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆங்கிலேயர் ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 10-15 குழந்தைகள். ஸோ அது வந்து இவர் வந்து 15வது குழந்தைன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த குழந்தைய வந்து அவங்களால வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்களால முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய பழைய வேஸ்ட் பேப்பர் மார்க் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட சொல்லி இதுமாரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறாரு, ஒரு 7-8 வயசில் கொண்டு போய் அங்கே விட்டுறாரு. ஸோ அந்த பையன் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பார்க்கும் பொழுது அந்த வேஸ்ட் பேப்பர் மார்க் பக்கத்தில் தான் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறான், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு உள்ளே போகிறாங்க, வெளில வரும்போது பார்த்தா சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு நாளைக்கு உள்ளே போயிட்டு வெளில வரும்போது பார்த்தோன்னாக்க ஒரு மாதிரி ஒரு டல் மூடாக வராங்க. ஒரு சில நாளைக்கு மிக்சடாக இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தான். மேலும் இப்போ தான் நமக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், பர்மிட்டட் செக்யூரிட்டிஸ்னு இருக்கும்.
ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் அங்கே அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் அதுக்கு தகுந்த மாதிரியான ஷர்ட்ஸை போட்டிருப்பாங்க. இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரினா அதுக்கு தகுந்த மாதிரி ஷர்ட்ஸ் பேண்ட் அண்ட் ஷர்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் தகுந்த அதை வச்சு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கலரை வச்சு எவ்ரிடே ஹி ஸ்டார்டட் ரைட்டிங், அவங்க மூடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எழுத ஆரம்பித்தான். ஸோ அதுதான் வந்து டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜாக 1973 உருவெடுத்தது. ஸோ அதனால் என்னென்னா, அதாவது இட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ், அதை வச்சு அதனுடைய மூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சது தான் டோ ஜோன்ஸ். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி பாதைன்னு சொல்லலாம் 1973 இப்போ பார்த்தீங்கன்னாக்க. ஸோ இவ்வாறு தான் இந்த டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து உருவானது. ஓகே, அதன் பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க, யூஎஸ் வந்து இதை மாதிரியான ஒரு நெருக்கடியை பார்த்து அவங்க சும்மா இருப்பானா, உடனே என்ன பண்ணிட்டான், திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. வாட் இஸ் த அல்டர்னேட்டிவ் சோர்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி என்ன, ஷெல் கேஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து அதில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து முன்னேற ஆரம்பித்தாங்க. அதை தவிர அவங்க வந்து குரூடாயிலுடைய உள்ளுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய அளவு கொள்ளளவையும் பார்த்திங்கனாக்க அந்த நிறைய வந்து பதுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய குடோனுடைய கெப்பாசிட்டியை எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு வேலையாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் உலகம் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஃப்ரம் டோட்டல் டிபெண்டன்ஸ் டு இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படி ஆகும் பொழுது மெயினாக இந்த ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்க, இதில் பார்த்திங்கனாக்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா, யூஎஸ் வந்து லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் த குட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை சைனா, பட் சைனா இஸ் த லார்ஜஸ்ட் லெண்டர் டு த கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ். அதனால கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நிறைய வைத்திருக்கணும் வந்து அந்த காலத்தில் சைனா. பட் இந்த இந்த ப்ராப்ளத்தினால அரப் கண்ட்ரினுடைய ப்ராப்ளத்தினால ரெண்டு பேருக்குமே ஒரு அழுத்தம் இருந்தது என்று சொல்லலாம். ஸோ அதனால தான் யூஎஸ்னுடைய மேஜர் ட்ரெஷரி பாண்ட்ஸ் வச்சதுனால தான் சைனா வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வல்லரசுக்கு உண்டான போட்டியிலே மேலே வந்தது, இந்தியாவை தாண்டி வந்தது காரணமும் இது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அதுபோல் இப்போ நடந்துன்னு இருக்கக்கூடிய ஆப்கான் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வாபஸ் ஆச்சு இல்லையா, இப்போ தாலிபானோட சைனா வந்து ரிலேஷன்ஷிப் கொண்டு, ஏன்னா அங்கே வந்து ஆப்கானில் வந்து ட்ரெஷர் நிறைய வந்து கனிம வளங்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் அங்கேருந்து வெட்டி எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ சைனா என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு அதை பண்ணி கொடுக்குறேன் இதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குறைந்த அளவிலே அதையெல்லாம் வாங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம்னாக்க, ட்ரேடு சீக்ரசி ஆஸ் வெல் அஸ் த ட்ரேடு ஜீனியஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இன்னொரு பேரம் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் சைனா டெக்னாலஜி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பேன் பண்ணிட்டான். அதாவது எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் ஆஸ் வெல் அஸ் நியூ ஐபிஓ அமெரிக்காவில் வரக்கூடாது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஹையஸ்ட்டு டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான். அந்த உடைய அழுத்தம் அது வந்து இப்போ சைனாலையும் வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இந்தியாவிற்கு மறுபுறம் பார்த்தோன்னா இது வந்து ஒரு வரக்கூடிய நாட்களில் சாதகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நேர்களே, இன்றைய ஓவரால் ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஒரு புரிகிற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இதை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் எங்களுடைய அந்த வீடியோவை, மற்றும் இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.